வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது கனிவான வணக்கம் சிங்கப்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றாவது ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய தேசிய இராணுவ அணிவகுப்பு இருக்கிறது அதற்கு முன்னாலே ஒருவர் முழு இராணுவ உடையோடு கம்பீரமாக கனத்த குரலிலே தோழர்களே நமது போர் முழக்கம் டெல்லியை நோக்குங்கள் புறப்படுங்கள் டெல்லி நோக்கி என்பதாகும் இருளிலும் ஒளியிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் வெற்றியிலும் நான் உங்களுடனேயே இருப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் ஆனால் இப்போதோ பசியையும் தாகத்தையும் பயணத்தையும் ஏன் சாவை கூட மட்டும்தான் நான் தருகின்ற நிலையிலே இருக்கின்றேன் ஆனால் சகோதரர்களே சாவோ வாழ்வோ என்னோடு பின்பற்றி ஆனால் சுதந்திரத்திற்கும் வெற்றிக்கும் நான் உறுதி கூறுகிறேன் நான் வழிகாட்டுவேன் சுதந்திர இந்தியாவை நம்மில் எத்தனை பேர் உயிரோடு இருந்து பார்க்கப் போகிறோம் என்பது முக்கியமில்லை இந்தியா விடுதலை அடைவது போதுமானது அந்த விடுதலை நாம் பெறப்போகின்ற விடுதலைக்கு நாம் இப்போது தியாகம் செய்வோமாக நமது இராணுவத்தை கடவுள் ஆசீர்வதித்து வரப்போகும் போரில் நமக்கு வெற்றியை தருவாராக இன்குலாப் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் முழக்கமிட்டது யார் யார் இவர் நேதாஜி நேதா என்றால் தலைவர் ஜி என்றால் மரியாதை மிகுதி எத்தனையோ பேர் தலைவராக இருப்பார்கள் நேதாவாக இருப்பார்கள் ஆனால் நேதாஜி என்றாலே சுபாஷ் சந்திர போஸைத்தான் குறிக்கின்ற அளவுக்கு வரலாறு பதித்து வைத்திருக்கிறது ஜானகிநாத போஸ் என்பவர் கட்டாக் அங்கே அரசு வழக்கறிஞராக இருக்கிறார் அவருக்கும் பிரபாதேவிக்கும் குழந்தையாக ஒன்பதாவது குழந்தையாக பிறக்கிறவர்தான் நமது சுபாஷ் சந்திர போஸ் சிறு வயதிலே அவருக்கு கடவுள் பக்தி மிக அதிகம் வீட்டிலே கூட தரையிலே படுப்பார் தரையிலே படுத்த உடனே அவருடைய தாயார் மகனே கட்டில் இருக்கிறது அதில் மெத்தை இருக்கிறது அதிலேன்னு போய் படுக்காமல் தரையிலே படுக்கிறாயே என்றால் இவர் என்ன பதில் சொல்வார் தெரியுமா நாம் வணங்கும் சிவன் பனிப்பாறையிலே அப்படியே அமர்ந்திருக்கிறார் அங்கேதான் படுக்கிறார் நாம் தரையிலே படுத்தால் என்ன என்று அவர் அந்த சின்ன வயதிலேயே அவர் பதில் சொல்லுகின்ற பழக்கம் அவருக்கு பள்ளியிலே சேர்க்கிறார்கள் நல்ல முறையிலே படிக்கிறார் இவர் தேர்வு எழுதிய விடைத்தாள்களை பார்த்து இவருடைய குறிப்பாக ஆங்கில விடைத்தாளை பார்த்து ஆசிரியரே நானே கூட இந்த அளவுக்கு எழுத முடியாது அப்படி என் மாணவன் எழுதுகிறான் என்று மற்றவர்களிடம் சொல்லி சொல்லி வியப்படைவார் அந்த அளவிற்கு ஆங்கிலத்திலே அப்போதே ஆற்றல் பெற்றவராக ஆகிவிட்டார் கல்கத்தாவிலே ராமகிருஷ்ணா இயக்கத்தை வளர்ப்பதற்குரிய முயற்சிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர் ராமகிருஷ்ணனுடைய சீடர் விவேகானந்தரை அழைத்து பேச சொல்லுகிறார்கள் அவர் பேசுகிறார் பாரதத்து இளைஞர்களே இளைஞர்களே பாரத மாதா உங்களை கூவி கூவி அழைக்கிறாள் ஓ இந்த பாருங்கள் இமயச் சிகரங்கள் அவைகளெல்லாம் உங்களை சாதனை புரிய வாருங்கள் என்று அழைக்கின்றன எழுங்கள் செயல்படுங்கள் என்று அவர் பேசிய பேச்சை கேட்ட சுபாஷ் சந்திர போஸுக்கு நெஞ்சத்திலே அப்படியே ஒரு கனல் புறப்பட்டு அவரை உந்து சக்தியிலே கொண்டு நிறுத்துகின்ற அளவுக்கு அந்த சொற்பொழிவு இருந்தது அவரை போலே நமக்கு ஒரு ராமகிருஷ்ணர் கிடைப்பாரா என்று குருவை தேடி எங்கெங்கோ அலைகிறார் சில புண்ணிய தலங்களுக்கெல்லாம் போகிறார் அந்த துறவிகளை பார்க்கின்ற பொழுது சிலருடைய வாழ்க்கை இவருக்கு வெறுப்படைய செய்கிறது இந்த தான் அவர் படிப்பையும் நல்ல முறையிலே தொடர்ந்து இளங்கலை பட்டம் பெறுகிறார் வழக்கறிஞராக இருக்கிற தந்தை இளங்கலை பட்டம் பெற்ற தன்னுடைய மகனுடைய அறிவையும் ஆற்றலையும் பார்த்து இவரை இங்கிலாந்து நாட்டிற்கு அனுப்பி ஐசிஎஸ் என்ற பட்டத்தை பெற வைக்க வேண்டும் என்பதற்காக இந்திய ஆட்சிப் பொறுப்பிலே இருக்கின்ற அதிகாரத்தில் வருகின்ற ஆங்கிலேயர்களுக்கு கீழே தொண்டு செய்கின்ற அந்த ஐசிஎஸ் பரீட்சையிலே இந்தியன் சிவில் சர்வீஸ் என்ற பரீட்சையிலே இவர் தேர வேண்டும் என்று சொல்லி மிக விருப்பப்பட்டு இவரை இங்கிலாந்து நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறார் அங்கே இவர் கேம்பிரிட்ஜ் கல்லூரியிலே படிக்கிறார் படித்துக்கொண்டிருக்கின்ற பொழுது இந்திய திருநாட்டிலே இருந்து பால கங்காதர திலகரங்கே வருகிறார் இந்திய நிலையம் இந்தியா ஹவுஸ் என்று சொல்கிற இந்திய நிலையத்திலே வந்து அவர் சொற்பொழி வாற்றுகிறார் இவருடைய நாடி நரம்புகளிலே அது தொடுகிறது அடுத்து கவிக்குயில் சரோஜரி தேவி வந்து நயமாகவும் கவித்துவமாகவும் அதே நேரத்திலே இந்திய மாதாவினுடைய பெருமையை எடுத்துச் சொல்வதாகவும் பேச்சை அமைத்துக் கொள்ளுகிறார் இவைகளெல்லாம் அவருடைய ஆத்மாவையே தொடுகிறது நாமும் இந்த நாட்டிற்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருடைய உள்ளத்திலே ஊறுகிறது ஐசிஎஸ் வெற்றி பெறுகிறார் தேர்வு எழுதியவர்களிலேயே நாலாவதாக வெற்றி பெறுகிறார் பல நாட்டு மாணவர்கள் இருக்கிறார்கள் சிறப்பாக வெற்றி பெறுகிறார் ஆனால் அந்த பட்டத்தை பெற வேண்டுமென்றால் நான் இங்கிலாந்து ராணிக்கு இங்கிலாந்து அரசுக்கு உண்மையாகவும் விசுவாசமானவராகவும் நடப்பேன் என்று உறுதிமொழி எடுக்க வேண்டும் என் தாய்மண் இந்தியா அதற்கு நான் விசுவாசமாக இருப்பதை விட்டு நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றவருக்கு விசுவாசமாக இருப்பேன் என்று நான் உறுதிமொழி எடுக்க முடியுமா முடியாது என்று அத்தனை பெருமைக்குரிய பட்டம் என்று மற்றவர்களால் கருதப்பட்டதை கூட என்னுடைய நாடு பெரிது அதற்கு நான் காட்ட வேண்டிய விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி அந்த பட்டத்தையே ஏற்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் நாடு திரும்பினார் காந்தியை போய் பார்த்தார் காந்தியோடு இந்த நாட்டினுடைய நிலையை விவாதித்து கொண்டிருக்கின்ற பொழுதே காங்கிரஸ் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் என்று இவருடைய எண்ணத்தை வெளியிடுகிறார் காந்தி பார்க்கிறார் துடிப்புள்ள இளைஞர் சரி அப்பா நீ கல்கத்தாவிலே சித்தரஞ்சன் தாஸ் என்று சொல்லுகின்ற பிரபல தலைவர் இருக்கிறார் அவரை சென்று பார் என்று சொல்லி அங்கே அனுப்புகிறார் சித்தரஞ்சன் தாஸை போய் பார்க்கிறார் அவரோடு உரையாடுகிறார் இவருடைய உள்ளத்திலே இருந்து எழுகின்ற அற்புதமான சிந்தனைகளை எல்லாம் பார்த்த சித்தரஞ்சன் தாஸ் நாம் தேச சேவை செய்யலாம் நீ என்னோடு இருந்து அந்த பணியினை செய் என்று சொல்லுகின்ற பொழுது சரி என்று சொல்கிறார் அந்த நேரத்திலே தான் வேல் சிகளவரசர் வருகிறார் வேல் வரவேற்பு கொடுப்பதற்கு தயாராக இல்லை சித்தரஞ்சன் தாசும் தயாராக இல்லை நேதாஜியும் தயாராக இல்லை ஆங்கில அரசினுடைய உடைய வருவதை வரவேற்கவில்லையா உங்களை கைது செய்கிறோம் என்று இந்த இரண்டு பேரையும் மட்டுமல்ல இவர்களை பின்பற்றுகின்றவர்களையும் பிடித்து சிறை போடுகிறார் சித்தரஞ்சன் தாஸுக்கு சமையல் செய்து கொடுக்கிறார் நேதாஜி அப்போது சுற்றி நிற்கின்ற சக கைதிகள் ஆமாம் நீங்கள் ஐசிஎஸ் என்பதை உதறிவிட்டு வந்தாலும் அதைத்தானே இங்கேயும் செய்கிறீர்கள் என்ன என்றார் ஆமாம் சமையல் செய்கிறீர்கள் இந்தியன் குக்கிங் சர்வீஸ் ஐசிஎஸ் இங்கேயும் அதை பின்பற்றுகிறீர்கள் என்று சொல்லி கேலியாக வேடிக்கையாக பேசி சிரித்தார்கள் அவர்கள் சிறையிலே இருக்கின்ற நேரத்தில் தேசபக்தியாக இந்த நாட்டுக்கு நாம் விளைவிக்க வேண்டியது என்ன என்பதையெல்லாம் சிந்தித்து செயல்படுவதற்குரிய திட்டங்களை வகுக்கிறார்கள் விடுதலை பெறுகிறார்கள் அப்பொழுது கல்கத்தாவிலே மேயர் தேர்தல் நடக்கிறது உள்ளாட்சி தேர்தல் நடக்கிறது மேயர் தேர்தலிலேயே தாஸ் போட்டியிட்டு மகத்தான வெற்றி பெறுகிறார் நேதாஜி ஒரு வட்டத்திற்கு உறுப்பினராக நின்று மகத்தான வெற்றி பெறுகிறார் ரெண்டு பேரும் வெற்றி பெற்றாலும் மரியாதைக்குரிய சித்தரஞ்சன் தாஸ் என்ன சொல்கிறார் என்றால் நேதாஜி இந்த நகர சபையினுடைய ஆணையராக நீங்கள் தான் வேண்டும் என்று சொல்கிறார் கமிஷனர் அந்த பொறுப்பை நேதாஜி எடுத்துக்கொள்கிறார் மூவாயிரம் ரூபாய் உங்களுக்கு சங்கலம் உங்களுக்கு மாத ஊதியம் தேவையில்லை எனக்கு ஆயிரத்தி நூறு ரூபாய் போதும் என்று சொல்லி குறைத்து கொள்ளுகிறார் சுபாஷனுடைய பேச்சு இந்திய நாட்டு விடுதலையை தூண்டுவதாக இருக்கிறது இவர் பல இடங்களிலே மேடைகளிலே பேசுகிறார் இவரை வெளியே விட்டு வைத்தால் நமது அரசாங்கத்திற்கு ஆபத்து என்று சொல்லுகின்ற வெள்ளை அரசாங்கம் அவரை பிடித்து கைது செய்து இந்திய சிறைகளிலே வைத்து இங்கே கூட வைக்கக்கூடாது என்று பர்மாவிலே இருக்கின்ற மாண்டேலே சிறையிலே கொண்டு வைக்கிறார் அந்த மாண்டேலே சிறையிலே கொண்டு வைத்து அவர் இனிமேல் அப்படி பேசாமல் இருக்க வேண்டும் என்று சொல்கிற ஒரு அச்சுறுத்தல் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறார் அவர் தண்டனை காலம் முடிந்த உடனேயே வெளியே வந்து இன்னும் தீவிரமாக வேலை செய்ய வேண்டும் என்ற உற்சாகத்தோடு வருகின்ற பொழுது அவருடைய குருநாதராக இருந்த சி ஆர் தாஸ் சித்தரஞ்சன் தாஸ் அவர்கள் மறைந்து விடுகிறார் அவருக்கு பெரிய துயரம் கல்கத்தா காங்கிரஸ் நடக்கப் போகிறது அதிலே தலைமை வகிக்கப் போகின்ற மோதிலால் நேரு அங்கே வருகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவருக்கு ஒருவர் இராணுவ உடையிலே இருந்து ஒரு தளபதி போலே இருந்து வரவேற்பு கொடுக்கிறார் எப்படி தெரியுமா ஐம்பது குதிரை வீரர்கள் இருநூறு சைக்கிள்கள் இவருக்கு முன்னும் பின்னும் போக மோதிலால் நேருவை முப்பத்தாறு குதிரைகள் பூட்டிய ஒரு சாரட் வண்டியிலே ஏற்றி அழைத்துச் செல்கிறார் தங்களுக்கு அழைத்துச் செல்லுகிறார் பந்தலிலே இருக்கின்றவர்களெல்லாம் ஆரவாரம் செய்கிறார்கள் அப்படி அழைத்து சென்றவர்தான் மரியாதைக்குரிய சுபாஷ் சந்திர போஸ் இவர் காங்கிரஸ் கட்சியிலே உறுப்பினராகி படிப்படியாக படிப்படியாக உயர்ந்து தலைவராகிறார் அவர் தலைவரான போது செய்த மிக முக்கியமான பணி என்ன என்றால் ஒரு தீர்மானம் என்ன என்றால் இந்தியாவிலே படிக்கின்ற மாணவர்கள் அத்தனை பேரும் தங்கள் தங்கள் தாய்மொழியிலே தான் படிக்க வேண்டும் என்று அப்போதே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுகின்ற அளவுக்கு எல்லோருக்கும் தாய்மொழி பற்று வேண்டும் என்று சொல்கின்ற எண்ணத்தை பரப்புகிறார் அவர் ஒரு தடவை தலைவராக இருந்து அந்த பணிக்காலம் முடிந்த உடகன் திருப்பியும் தான் இரண்டாவது முறையும் தலைவராக வேண்டும் என்று விரும்பி போட்டியிட விரும்புகிறார் காந்தி போன்றவர்கள் கூட முறை நீங்கள் தலைவராக இருந்தது போதும் என்று சொன்னால் கூட அவர் போட்டியிடுவார் பட்டாபி சீதாராமையாவை எதிர்த்து போட்டியிடுகிறார் நேதாஜியே ஜெயிக்கிறார் நேதாஜியே ஜெயித்தவுடன் அவர்களுக்கு காங்கிரஸிலே இருக்கின்ற பெரிய தலைவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தம் எனவே செயற்குழுவிலே இருக்கின்றவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார்கள் நேதாஜி என்ன செய்தார் சோர்ந்து விட்டாரா இல்லை காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே முன்னேற எல்லாம் சேர்த்து ஃபார்வர்ட் பிளாக் என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பை கட்சிக்குள்ளேயே அமைக்கிறார் கட்சிக்குள்ளேயே அமைத்து இந்த நாட்டை துரிதமாக முன்னேற்ற வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணம் அவருக்கு வருகிறது நாடெங்கும் சுற்றுப்பயணம் செய்கிறார் சென்னைக்கே வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் மூன்று நாலு ஐந்து தேதிகளிலே இங்கே வந்தார் அதே போலே அவரை துவேஷ குற்றம் சாட்டி கல்கத்தாவிலே கைது செய்து சென்னைக்கு அனுப்புகிறார் கைது செய்த போதுவரை நீதிமன்றத்திலே நிறுத்துகின்ற நேரத்திலே உனக்கு ஆறு மாத ஜெயில் என்று சொன்ன உடனேயே பக்கத்திலே திரும்பி நின்று மற்றவர்களை பார்த்து சொன்னாராம் ஆறு மாத ஜெயில் நான் கோழியா திருடினேன் வெறும் ஆறு மாதமா என்று சொல்லி கிண்டல் செய்திருக்கிறார் அவரை சென்னைக்கு கொண்டு வருகிறார் சென்னைக்கு வந்த உடனேயே இங்கிருக்கின்ற அந்த காவல்துறை காவல்துறை வாகனத்திலே போலீஸ் வேன் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த வாகனத்திலே ஏற சொல்லுகின்ற பொழுது அந்த வாகனத்தை பார்த்தார் அசிங்கமாக அசுத்தமாக இருந்தது இந்த நாய் ஏறும் வண்டியிலே நான் ஏற மாட்டேன் என்று சொல்லிவிட்டார் வேறு வழி இல்லாமல் அதிகாரி தன்னுடைய காரிலேயே அழைத்து கொண்டு சிறைக்கு சென்றார் யாரையும் கண்டு அஞ்சாத நெஞ்சுரம் கொண்டவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் மீண்டும் ஒருவரை சென்னைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் பத்து பதினொன்று நாட்களிலே இங்கே இருந்தார் அது சரித்திர புகழ்பெற்ற வருகை அல்லவா இதை நமது வருங்கால இளைஞர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பைக்ராஃப்ஸ் ரோட் என்று அன்று அழைக்கப்பட்டு இன்று பாரதி சாலை என்று இருக்கின்ற இடத்திலே ஐயாசாமி முதலியார் என்பவர் காந்தி சிகரம் என்று சொல்லுகின்ற ஒரு மாளிகையை கட்டி வைத்திருந்தார் அந்த மாளிகையிலேயே தான் அவர் வந்து தங்கி இருந்தார் போகின்ற வருகின்றவர்களுக்கும் வருங்கால சந்ததியினருக்கும் அந்த புனிதன் தங்கி இருந்த இடம் இது என்று சுட்டிக்காட்ட வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை பொறுத்தவரையிலே அவர் தங்கி இருந்த இடத்தை ஒரு பளிங்குக்கல் அதிலே பதிந்து சுட்டி காட்டியிருக்கிறோம் இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் நானும் மரியாதைக்குரிய உலக நாயகன் கமல்ஹாசனும் பரமக்குடி தியாகி சீனிவாசனுடைய புதல்வர் அவர் அவரை அழைத்து கொண்டு என் தலைமையிலே அதை திறந்து வைக்கச் சொன்னேன் ஏனென்றால் அப்போது தியாகிகள் புகழ் பரப்பும் இயக்கம் என்ற ஒன்றையும் நான் ஆரம்பித்திருந்தேன் அந்த வழியிலே அந்த காரியத்தை செய்தோம் இப்போது போனால் கூட நேதாஜி தங்கி இருந்த இடத்தை பார்க்க முடியும் நேதாஜிக்கு உடல் நலம் குன்றியது எலும்புரிக்கு நோயாக இருக்குமோ என்று சிலர் ஐயப்பட்டார்கள் அதனாலே வெளிநாடுகளுக்கு சென்று வைத்தியம் பார்க்க விடும் என்று முடிவு செய்கிறார் அப்படி போன இடங்களிலே ஒன்று வியன்னா அந்த வியன்னாவுக்கு போகின்ற பொழுது அவருக்கு ஒருவர் வரவேற்பு கொடுக்கிறார் அப்படியே கம்பீரமாக நின்று ஹிந்த் என்று வரவேற்பு கொடுக்கிறார் யாரவர் அவர் ஷண்பகராமன் அந்த ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தை கேட்ட உடனேயே நேதாஜியினுடைய நாடி நரம்புகளிலே அது ஏறுகிறது இரத்த நாளங்களிலே போய் அமர்கிறது அந்த ஜெய்ஹிந்த் என்று சொல்லுகின்ற அற்புதமான அந்த சொற்றொடரை நேதாஜி பின்னால் எல்லா இடங்களிலும் அதை பரப்புகின்ற ஒரு காரியத்தையே செய்தார் சுற்றுப்பயணத்தை முடித்துக்கொண்டு இந்தியா வந்தார் ஏதோ காரணங்களை சொல்லி உடனேயே வெள்ளை அரசாங்கம் அவரை கைது செய்கிறது வெள்ளை அரசாங்கம் அவரை கைது செய்து சிறையிலே தள்ளுகிறது அப்படியே சிறையில் இருக்கிறார் உடல்நலம் குறைகிறது வெள்ளை அரசாங்கம் அவரே அவருடைய வீட்டுச் சிறையிலே வீட்டுக் காவலிலே வீட்டையே சிறையாக அமைத்து அங்கே இருக்க வேண்டும் உங்களை யாரும் வந்து பார்க்கக்கூடாது என்றெல்லாம் போட்டு பெரிய கட்டுக்காவலை ஏற்படுத்துகிறார்கள் வெளியே இருந்து வருகின்ற உணவை கூட அந்த உணவு தட்டை கூட ஒருவன் மேசையிலே வைத்துவிட்டு போகிவிட வேண்டும் நேதாஜியிடம் பேசக்கூடாது நேதாஜி உண்ணா இருக்கிறார். தாடி வளர்கிறது உடம்பு சுருங்குகிறது சுற்றிலும் பலத்த காவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஆண்டு ஜனவரி மாதம் சயுதீன் என்பவர் இருந்து வெளியே வருகிறார் பைஜாமா போட்டிருக்கிறார் தொப்பி வைத்திருக்கிறார் எதிரே நிற்கின்ற ஒரு காரிலே ஏறி போகிறார் நாற்பது மைல் தூரம் கார் போகிறது ஒரு ரயில் நிலையத்திலே போய் நிற்கிறது இந்த காரிலே ஏறுகின்றவருடைய துணைவர் சென்று இரண்டாவது வகுப்பிலே இரண்டு பயணச்சீட்டை வாங்கி கொண்டு அவரும் நண்பருமாக பெஷாவார் போகிறார் பெஷாவார் ரயில் நிலையத்திலே இறங்குகின்ற பொழுதே எதிரே ஒரு கார் காத்து நிற்கிறது நண்பர்களோடு அந்த கார் காபூலை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது காபூலை நோக்கி போகின்ற பொழுது இடையிலே குறுக்கே காபூல் நதி வருகிறது காரை விட்டு இறங்குகிறார்கள் நதியை எப்படி கடப்பது காரிலே சில தோல் பைகள் இருக்கின்றன அந்த தோல் பைல்களிலே தண்ணீரை நிரப்பி படகு போல தோற்றமளிக்கச் செய்து அதிலேயே ஏறி போகிறார்கள் அடுத்த பக்கம் இறங்குகிறார்கள் அங்கே ஒரு சரக்கு லாரி நிற்கிறது அந்த சரக்கு லாரியிலே மேலே ஏறுகிறார்கள் மேலே ஏறி போகின்ற நேரத்தில் காட்டு வழியாக போகின்ற காரணத்தினாலே எல்லாம் மேலே அடிக்கப் போகின்ற பொழுதெல்லாம் குனிந்து கொள்வது இன்னும் தாள அடிக்க வந்ததென்றால் படுத்துக்கொள்வது இப்படியே போகிறார்கள் போய்கொண்டு ரஷ்ய எல்லைக்கு போகிறார் ரஷ்ய எல்லைக்கு போய் அங்கிருந்து மாஸ்கோ சொல்லுகிறார்கள் மாஸ்கோ சொல்லுகின்ற போது அவருடைய என்ன தெரியுமா இப்போது காரண்டைன் அங்கே அவருக்கு ஒரு செய்தி வருகிறது ராஜ்பிகாரி போஸ் என்று சொல்லுகின்ற தீவிர தேசபக்தர் ஆங்கில அரசுக்கு பணிபுரிந்த காவல்துறையினர் பட்டாளத்து இராணுவத்தினர் விடுவிக்கட்ட பொழுது அவர்கள் ஆங்காங்கே இருக்கின்றவர்களை எல்லாம் சேர்த்து ஒரு இந்திய தேசிய இராணுவத்தையே அமைத்திருக்கிறார் அந்த ராணுவம் சிங்கப்பூரிலே இருக்கிறது நீங்கள் சிங்கப்பூருக்கு வாருங்கள் எனக்கு வயதாகிவிட்டது அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்ற பொழுது புறப்படுகிறார் எப்படி தெரியுமா ஜெர்மன் துறைமுக ஹீல் என்ற இடத்திலிருந்து நீர்மூழ்கி கப்பலிலே தொண்ணூறு நாட்கள் கடலுக்கு உள்ளே பயணம் செய்து நேரே போய் சிங்கப்பூர் சேர்கிறார் அந்த சிங்கப்பூர் சேர்ந்து அந்த ராஷ்பிகாரி போஸ்ட்டு வந்த பொறுப்பை வாங்கி பேசிய பேச்சுத்தான் நான் முதலிலே தொடங்கியது காந்தியோ வெள்ளைக்காரனை தானாகவே வெளியேற்றி விடலாம் என்று நினைக்கிறார் நேதாஜியோ நாம் தான் அவனை வெளியேற்ற முடியும் என்று சொல்லி அந்த படையினை ரங்கூனுக்கு முதலிலே அனுப்பி அங்கிருந்து பர்மாவிலே இருக்கின்ற பகவத்ஷா கல்லறையிலே வாழை உருவி சலோ டெல்லி டெல்லியை நோக்கி புறப்பெண்கள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி அரக்கான் என்ற இடத்திலே இந்திய எல்லைக்குள்ளே புறப்படுவதற்கு போய்க்கொண்டிருக்கிறார்கள் மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி இந்திய மண்ணையே மிதித்து விட்டார்கள் பூரித்து பொங்கி மகிழ்ச்சியோடு இருக்கின்ற பொழுது விமானங்கள் வருகின்றன ஆங்கிலேயர்களுடைய விமானங்கள் வந்து குண்டுமலை பொழிகின்றன இருக்க முடியாது பின்வாங்க வேண்டியதுதான் பிறகு சந்தர்ப்பத்திலே வருவோம் என்று பின்வாங்கி போகிறார்கள் பின்வாங்கி போனவர்கள் அங்கிருந்து பாங்காங் போக வேண்டும் பாங்காங் போவது பெண்கள் படைக்கு தலைவியாக இருக்கின்ற கேப்டன் லக்ஷ்மி தேவர் நேதாஜி தில்லான் எல்லோரும் அங்கிருந்து போகிறார்கள் போகின்ற பொழுது பசி தாகம் இலைகளையும் தலைகளையும் காய்களையும் பிச்சுகளையும் சாப்பிட வேண்டி வருகிறது இப்படி முன்னூறு மைல் தூரம் இருபத்தி மூன்று நாட்களிலே நடக்கிறார்கள் நேதாஜிக்கு காலிலே கொப்பளம் ஆனாலும் நடக்கிறார் நடந்து பாங்காங் சேருகிறார் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சைகோனிலே இருந்து ஜப்பானுக்கு புறப்படுகிறார் விமானத்திலே பர்மோசாவுக்கு மேலே பறந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி விமானம் விடுத்து சிதறியது என்று சொல்லுகின்ற தகவலை டோக்கியோ வானொலி கூறுகிறது அவர் மரணமடைந்து விட்டார் என்று கூறுகிறது மகாத்மா காந்தி நான் நம்ப மாட்டேன் என் வீரர் திருமகன் செத்திருக்க மாட்டான் அவன் நிச்சயமாக உயிரோடு வருவான் எனவே இறுதிச் சடங்கு யாரும் செய்து விடாதீர்கள் காத்திருப்போம் பொறுத்திருப்போம் என்று சொல்லுகிறார் ஆனால் அவர் போன விமானம் என்ன ஆயிற்று அதிலே நேதாஜிக்கு என்னாயிற்று உண்மையிலேயே நடந்தது என்ன என்று சொல்லுகின்ற செயல் எதுவுமே வெளியே வரவில்லை இன்று வரையும் அது ஒரு முடிச்சாகவே புதிர் முடிச்சாகவே இருக்கிறது அந்த புதிர் முடிச்சை அவிழ்ப்பதற்கு எத்தனையோ ஆய்வுகள் செய்த பிறகும் இன்னும் செய்ய வேண்டியிருக்கிறது என்று நேதாஜியை மீண்டும் வரலாற்றை படைப்பதற்கு நாம் கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சியிலே பலர் இருக்கிறார்கள் இப்போதும் குரல் எழுப்புகிறார்கள் நேதாஜி இந்த நாட்டினுடைய மாபெரும் வீரர் அவர் மறைந்தார் என்று சொல்ல முடியாது நமது நெஞ்சங்களிலே நிறைந்தார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வாழ்க ஜாய் ஹிந்த்